வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மெக்கேஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கேட் அண்ட் ஐஎஸ் கொஸ்டின் ஆன் கண்டக்ஷன் த்ரூ சிலிண்டர் அண்ட் ஸ்பியர். இந்த டாபிக் இருந்தா பார்க்க போறோம். இதுக்கான தியரி போர்ஷன் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோல வந்து நம்ம கவர் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ இன்னும் நீங்க பாக்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் இது ஈஸியா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் அண்ட் எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த டாபிக்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கேட் அண்ட் ஐஎஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் கண்டக்ஷன் த்ரூ சிலிண்டர் அண்ட் ஸ்பியர், இதுல இருந்தா பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேட் 2004 கேட்டிருக்காங்க. ஒன் டைமென்ஷனல் அன்ஸ்டடி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவேஷன் ஃபார் ஸ்பியர் கேட்டிருக்காங்க வித் ஹீட் ஜென்ரேஷன். ஸோ ஹீட் ஜென்ரேஷன் ரேட் வந்து நீங்கள் கியூன்னு எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒன் டைமென்ஷனல் ஸ்டடி ஷெட் ஹீட் கண்டக்ஷன் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். நம்ம ஃபோர்த் வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபோர்த் வீடியோவில் வந்துட்டு நம்ம சிலிண்டர்ஸ், ஸ்பியர், பிளேன் வால் எல்லாத்துக்குமே வந்து ஜென்ரலைஸ்ட் ஈக்குவேஷனாக வந்து நாங்கள் வந்து டெரிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பியருக்காக தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ 1/r² டோ பை டோ ஆர் ஆர் ஸ்கொயர் இன்டு டோ டி பை டோ ஆர் பிளஸ் கியூ பை கே ஈக்குவல் டு 1/α டோ டி பை டோ டி. ஆன்சர் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இது ஒரு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நம்ம பிளேன் வால் கேட்டால் எழுதலாம், சிலிண்டர் கேட்டில் எழுதலாம், ஸ்பியர் கேட்டில் எழுதலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் கேட் 2007 கேட்டிருக்காங்க. ஏ லாங் கிளாஸ் சிலிண்டர் ஆஃப் இன்னர் டயமீட்டர் கொடுத்துட்டாங்க, 0.03 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அவுட்டர் டயமீட்டர் வந்து 0.05 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஹார்ட் ஃபீட் வந்து கேரி பண்ணிட்டு இருக்கு சைடில். தெர்மல் கண்டக்டிவிட்டியும் கொடுத்துட்டாங்க, 1.05. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் சிலிண்டர் தான் கேட்குறாங்க. ஓகே, இந்த இமேஜை கன்சிடர் பண்ணிக்கங்க. இன்சியல் வந்து ஹார்ட் ஃபீட் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ராப் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா R1 R2 எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ R1 ஈக்குவல் டு 0.3 டிவைட் பை 2, R2 ஈக்குவல் டு 0.5 டிவைட் பை 2. தெர்மல் கண்டக்டிவிட்டி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 1.05 வாட் பர் மீட்டர் கெல்வின். ஸோ அவங்க கேட்கறது ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க, ஆர் கண்டக்ஷன் தான் கேட்குறாங்க. இப்போ ஹார்ட் ஃபீட் வந்து இதில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது இந்த மெட்டீரியல்ஸ், இந்த கிளாஸ் வூல் இங்கே போட்டிருக்காங்களே, கவர் பண்ணியிருக்காங்களே, இதை சுற்றி இந்த கிளாஸ் வூல் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸ் வூல் வந்து எவ்வளோ கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுங்கிறது தான் கேட்குறாங்க. சிலிண்டருக்காக கேட்குறாங்க. நம்மளுக்கு சிலிண்டருக்காக தெரியும், லான் ஆஃப் R2/R1 டிவைட் பை 2πkL. ஓகேங்களா? ஸோ எல் வந்துட்டு 1 மீட்டர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் லான் ஆஃப் R2, உங்களுக்கு தெரியும் 0.05, 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 0.05, 0.03 டிவைடட் பை 2πkL வந்து தெர்மல் கண்டக்ஷன் 1.05, லென்த் வந்து 1 மீட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.077 கெல்வின் பர் வாட். ஆன்சர் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். இதில் என்ன பண்ணணும், இந்த ஃபார்மில் நம்மளுக்கு தெரியணும். இந்த ஃபார்மில் கொடுத்துருக்கக்கூடிய கிவன் இன்புட் நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கேட் 2007 இப்போ நியூக்ளியர் ராட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி இருக்கும்போது அவுட்டர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கேட்குறாங்க நியூக்ளியர் ராடுக்கானது. எக்ஸாம்பிள் இந்த இமேஜை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதான் நியூக்ளியர் ராடு. இந்த நியூக்ளியர் ராடோடைய டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm. ஸோ 0.05 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டர் இருக்குது. வாட்டருக்கு வந்து இந்த நியூக்ளியர் ராட்லேருந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. வாட்டருடைய டெம்பரேச்சர் வந்து எடுத்துட்டோம்னா 75 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த நியூக்ளியர் ராட் வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் பண்ணுது. அந்த ஹீட் ஜென்ரேஷன் எடுத்துட்டோம்னா 10⁶ வாட் பர் மீட்டர் கியூப். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கன்வெக்டிவ் சைடில் வந்து இங்கே வந்து ராடிலிருந்து இங்கே வாட்டருக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஹெச் வேல்யூ கொடுத்துட்டாங்க, 1 kW, 1 kW பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஃபியூ இந்த சர்ஃபேஸ்லோடைய டெம்பரேச்சர் கேட்குறாங்க. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தான் கேட்குறாங்க. என்ன பண்ணுவோம், ஸோ இங்கே வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ ரேட் ஆஃப் ஹீட் ஜென்ரேஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ரேட் ஆஃப் ஹீட் ஜென்ரேஷன் நம்மளுக்கு தெரியும், கியூ இன்ட்டு வால்யூம் ஈக்குவல் டு கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஹெச்ஏ டிஎஸ் மைனஸ் டி இன்ஃபினிட்டி. ஸோ கியூ உங்களுக்கு தெரியும். ஸோ வால்யூம் ஈக்குவல் டு 5/4 டி ஸ்கொயர் எல். சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துட்டோம்னா 5 dL, டிஎஸ் மைனஸ் டி இன்ஃபினிட்டி. ஸோ டயமீட்டர் டயமீட்டர் நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம், லென்த் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்க டைம் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ கியூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 10⁶ கொடுத்துருக்காங்க. ஸோ 5 கேன்சல் பண்ணிக்கலாம். டயாமீட்டர் வந்து 0.05, டயாமீட்டர் 0.05 டிவைட் பை 4. ஹெச் வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணணும், 1 kW கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 ரிமைனிங் வந்து டிஎஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். வாட்டர் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, எவ்வளவு, 75 டிகிரி செல்சியஸ். ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 87.5 டிகிரி செல்சியஸ். அவங்க என்ன கேட்குறாங்க, கெல்வினில் கேட்குறாங்க. ஸோ கெல்வின் எழுதணும்னா +273 ஆட் பண்ணோம்னா 360.5.
இதே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கெல்வின்ல கொடுத்துருக்காங்க, கிளியரா தெரியுது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூமெரிக்கல் டைப் கொஸ்டின்ஸ் வரும், அப்போ வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா இங்க கொடுக்கும்போது டெம்பரேச்சர் இன் கெல்வின் கொடுத்துருப்பாங்க. நீங்க கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, டிகிரி செல்சியஸ் கால்குலேட் பண்ணுவீங்க, நியூமெரிக்கல் டேரக்டா வந்து டிகிரி செல்சியஸ் அப்படியே என்டர் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. என்ன யூனிட் கேட்டிருக்காங்கன்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நோட்டீஸ் பண்ணணும். நீங்க வந்து இது 2 மார்க் கொஸ்டினா கேட்டிருப்பாங்க, நீங்க யூனிட் நோட்டீஸ் பண்ணாம நீங்க பாட்டுக்கு ஆன்சர் எல்லாமே கரெக்டா போட்டிருப்பீங்க, 87.5 டிகிரி செல்சியஸ் போட்டிருப்பீங்க. ஆனா இங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்கன்னா யூனிட் கெல்வினில் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த என்ன யூனிட்ல கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி கரெக்டாக போடணும். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான், 360 கெல்வின். இதே கைண்ட் ஆஃப் சிமிலர் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, டேட்டா மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கேட் 2015. இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கேட் 2004 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டியூப் இருக்குது, அதோடைய ஐடி வந்து 2 சென்டிமீட்டர், ஓடி வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதோடைய தெர்மல் கண்டக்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்ஸ்டேட் பண்ணியிருக்காங்க ஆஸ்பர் சர்ட் யூஸ் பண்ணி. அதோடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்னர் மோஸ்ட் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸ் வந்து 600 டிகிரி செல்சியஸ் சொல்லிட்டாங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் தான் கேட்குறாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கால்குலேட் பண்ண வேண்டியதான். இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டாவை வந்து இந்த இமேஜில் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் வந்து இன்சைட் டயாமீட்டர் வந்து 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ R1 நம்மளுக்கு என்ன ஒரு ரேடியஸ் வந்து பார்க்கும்போது 0.01 மீட்டர். ஸோ R2 வந்து பார்க்கும்போது 0.025 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்கே வந்து திக்னஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியஸாக கொடுக்கல, R3 ரேடியஸ் கொடுக்கல. அப்போ இதோட திக்னஸ் வந்து பார்க்கும்போது 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ 0.03. அப்போ R3 ஈக்குவல் டு இந்த R2 பிளஸ் திஸ் திக்னஸ் நம்ம ஆட் பண்ண, அப்போ 0.055 மீட்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டீலோடைய தெர்மல் கண்டக்டி கொடுத்துருக்காங்க, 19 வாட் பர் மீட்டர் கெல்வின். சேம் திங் ஆஸ்பஸ் டாஸ்க் வந்து தெர்மல் கண்டக்டி கொடுத்துருக்காங்க, 0.2 வாட் பர் மீட்டர் கெல்வின். ஸோ டெல்டா டி வந்து 600 டிகிரி செல்சியஸ். ஸோ நம்மளுக்கு எல்லா டேட்டாவுமே தெரியும். நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பேர் யூனிட் லென்த் கால்குலேட் பண்ணோம். ஸோ கியூ ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும், சிலிண்டருக்கு டெல்டா டி பை ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன வரும், ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 1/2 பை KSL லான் ஆஃப் R2/R1. நெக்ஸ்ட் என்ன வரும், அதுக்கப்புறம் ஆஸ்பெஸ்டாஸ்க்கான ரெசிஸ்டன்ஸ், 1/2 பை KNTL லான் ஆஃப் R3/R2. இந்த எல்லாம் மட்டும் வெளியே எடுத்துருங்க, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பர் யூனிட் லென்த் வேணும். ஸோ ரிமைனிங் டைம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோன் வேல்யூவாக தான் இருக்கும். டெல்டா டி நம்மளுக்கு தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் நம்ம பிளாட் பண்ணிப்போம், 600 டிகிரி செல்சியஸ். தெர்மல் கண்டக்டிவிட்டி தெரியும், R2/R1 தெரியும், R3/R2 தெரியும், இங்கேயும் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஸ்பஸ், இதில் எல்லா வேலையுமே நம்மளுக்கு நோன் வேல்யூ தான். ஜஸ்ட் நீங்கள் இதை டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 944.24 வாட் பர் மீட்டர். ஸோ இந்த ஆன்சர் வந்து எங்கே மேட்ச் ஆகுது, ஆன்சர் சியோட. ஸோ ஆன்சர் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1 மார்க் கேட்டிருக்காங்க, கேட் 2006 ஹாலோ சிலிண்டருடைய லென்த் வந்து எல்என் எடுத்துக்கிறாங்க, இன்னர் ரேடியஸ் R1, அவுட்டர் ரேடியஸ் R2, தெர்மல் கண்டக்டி கே. அப்போ தெர்மல் ரெசிஸ்டன்ஸும் கேட்குறாங்க, நம்மளுக்கு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் தெரியும், 2 பை KL இன்டு டெல்டா டி டிவைடட் பை லான் ஆஃப் R2/R1 அவுட்டர் பை இன்னர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்க என்ன கேட்குறாங்க, ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு லான் ஆஃப் R2/R1 டிவைடட் பை 2 பை KL. ஸோ இதுக்கான ஆன்சர் ஏ. இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள், டேரெக்டாக இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஃபார்முலா தான் கேட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் IS 1995 கேட்டிருக்காங்க, இப்போ ஹீட் ஃப்ளோ இக்குவேஷன் வந்து சிலிண்டருக்கும் பிளெயின் வால்க்கும் சேமாக இருக்கும்போது லாகரதமிக் மீன் ஏரியா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதே அந்த கொஸ்டின் அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேம் தான், லாகரதமிக் மீன் ஏரியான்னு சொல்லி படிச்சிருப்போம். இங்கே ஈக்குவலன்ட் ஏரியா AM சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கான்செப்ட் பற்றி தெரியும்னா நீங்கள் 7th வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள், அதில் வந்து லாகரதமிக் மீன் ஏரியா ஃபார் ஹாலோ சிலிண்டருக்கு வந்து நம்ம வந்து டெரிவேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா A=A2-A1/ லான் ஆஃப் A2/A1. ஆன்சர் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் IS 2000 டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கேட்டிருக்காங்க, அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்குது, நோ ஹீட் ஜென்ரேஷன் சொல்லிட்டாங்க, டெம்பரேச்சர் ஆஃப் சிலிண்டர் வில் எப்படி வேரி ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது லாகரதமிக் வித் ரேடியஸ் தான். இது வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே படிச்சிருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோலேயே இந்த டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் ஹாலோ சிலிண்டருக்கு வந்து வித்வுட் ஹீட் ஜென்ரேஷன் வந்து எப்படி ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். பட் இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வேரி லாகரதமிக்லி வித் ரேடியஸ். ஸோ ஆன்சர் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் IS 1995 டேரக்டாக தான் கேட்டிருக்காங்க, ஹீட் ஃப்ளோ த்ரூ த காம்போசிட் சிலிண்டருக்கான ஈக்குவேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ ஈக்குவேஷன் நம்மளுக்கு சிலிண்டருக்கு நம்மளுக்கு தெரியும், 2 பை KL, அதுக்கப்புறம் வந்து கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் நீங்கள் வந்து மெட்டல் ஆட் பண்ண டிஃப்ரெண்ட் தெர்மல் கண்டக்டி இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஏ தான். இது ரொம்ப சிம்பிளானது, டேரெக்டாக ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஐஏஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஹீட் கண்டக்ஷன் த்ரூ சிலிண்டர் அண்ட் ஸ்பியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தியரி மட்டும் தான் கேட்பாங்க, டேரக்ட் ஃபார்முலா டேரக்ட் கான்செப்ட் தான் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ராப்ளம் கேட்கவே மாட்டாங்க, 1% சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா லாகரதமிக் டைம்லாம் வந்து சிலிண்டர் ஈக்குவேஷனில் வரும், உங்களுக்கு கால்குலேட்டர் அலோடு இல்லைங்கிறனால உங்களால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து
உங்களுக்கு சிலிண்டர்லையும் ஸ்பேர்லையும் இருந்துட்டு ஒன்லி தியரி ரிலேட்டட் கான்செப்ட் மட்டும் தான் கேட்பாங்க. தியரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், டேரக்ட் ஃபார்முலா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99% இருக்குது. ஸோ ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஸோ உங்கள் கான்செப்ட் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிங்க ஐஏஎஸ் பர்ஸ்பெக்டில், பட் கேட் பர்ஸ்பெக்டில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளமும் சால்வ் பண்ண தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். ஐஏஎஸ் 2007 ஃபார் கண்டக்ஷன் த்ரூ எ ஸ்பெரிக்கல் வால் வித் கான்ஸ்டன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் வித் இன்னர் சைட் டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் த அவுட்டர் வால் டெம்பரேச்சர்ஸ் ஒன் டைமென்ஷனல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வாட் இஸ் அ டைப் ஆஃப் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கேட்குறாங்க. இது வந்து ஸ்பெரிக்கல்கான டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு கிளியராக தெரியும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8th வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இந்த டெரிவேஷன் எப்படி வந்துன்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் ஸ்பெரிக்கல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஹைபர்போலிக்ஸ். கான்செப்ட் தெரிஞ்சதுனா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து 5 செகண்ட் தான், ஜஸ்ட் கிளிக் பண்ணுறதுக்கான டைம் மட்டும் தான் ஆகும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஃபார்முலாலேருந்து தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் தெர்மல் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ த ஹாலோஸ்பியர் தான் கேட்குறாங்க. இன்னர் ரேடியஸ் R1 அவுட்டர் ரேடியஸ் R2 தெர்மல் கண்டக்டிவிட்டி கேன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு நம்மளுக்கு ஸ்பியருக்கான ஈக்குவேஷன் தெரியும், கியூ ஈக்குவல் டு 4π k இன்ட்டு R1 இன்ட்டு R2 டெல்டா டி டிவைடட் பை R2 மைனஸ் R1. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தெர்மல் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸாக கேட்குறாங்க. ஸோ கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு R2 மைனஸ் R1 டிவைடட் பை 4π k இன்ட்டு R1 R. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், R2 மைனஸ் R1 டிவைட் பை 4π k இன்ட்டு R1 இன்ட்டு R. ஸோ பாருங்க பார்த்தா தெரியுது ரொம்ப சிம்பிள், டேரெக்டாக ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள், வேறு எதுவுமே கிடையாது இதில். ஸோ ஆன்சர் சி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஐஎஸ் 1992 வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சாலிட் ஸ்பியர் அண்ட் ஹாலோ ஸ்பியர் இருக்கு, சேம் மெட்டீரியல் சேம் சைஸ் ஆர் ஹீட்டர் டு சேம் டெம்பரேச்சர் அண்ட் அலோட் டு கூல் இன் த சேம் சரௌண்டிங்ஸ். இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பாடி அண்ட் தட் சரௌண்டிங் இஸ் டி. தென் என்ன கேட்டிருக்காங்க, ஹாலோ ஸ்பியர் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக கூல் ஆகுமா இல்லை சாலிட் ஸ்பியர் ஃபாஸ்ட்டாக கூல் ஆகுமா இல்லை ரெண்டுமே ஒரே டைமில் கூல் ஆகுமா. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த இமேஜை கன்சிடர் பண்ணிக்கங்க, ஒன்று வந்து சாலிடு ஒன்று வந்து ஹாலோ ஸ்பியர், ஓகேங்களா. சைஸ் வந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ அவுட்டர் சர்ஃபேஸ் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது, அதே மாதிரி மெட்டீரியலும் சேமாக தான் இருக்குது. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி எல்லாமே வந்து பார்க்கும்போது ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹீட், அதுக்கான ஈக்குவேஷன் தெரியும் ஜென்ரிக் ஈக்குவேஷன். ஸோ DQ/dT ஈக்குவல் டு MCP/dT/dT. ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்குது, அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுக்குமே வந்து கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். ஹீட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும் ரெண்டு ஸ்பியருக்கும். ஏன்னு கேட்டோம்னா நம்ம வந்து சேம் டெம்பரேச்சரில் வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து சேம் என்வரான்மெண்ட் வந்து கூல் பண்ணுறோம், கண்டிப்பாக டைம் வந்து வேரியேஷன் இருக்கும். ஆனால் வந்து ஹீட் லாஸ்ன்னு எடுத்தோம்னா ஹீட் லாஸ் வந்து கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, ரேட்டு தான் கேட்குறாங்க, ரேட் ஆஃப் கூலிங் தான் கேட்குறாங்க, DT/dT என்ன ஆகும்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ DT/dT என்னவாக இருக்கும், அப்போ இங்கே வந்து என்னவா இருக்கும்னு டிபெண்ட் ஆன் மாஸ். ஸோ மாஸை பொறுத்து பார்க்கும்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக தான் இருக்கும். அப்போ இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்பியர் எடுத்துக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து அதிகமாக இருக்கும், அப்போ வந்து அதிகமாக டைம் எடுத்துக்கும். ஸோ ஹாலோ ஸ்பியர் வந்து கண்டிப்பாக வந்து மெட்டீரியல் கம்மியாக இருக்குது, அது வந்து ஈஸியாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸும் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும், கண்டிப்பாக வந்து ஹாலோ ஸ்பியர் வந்து ஃபாஸ்ட் ரேட்டில் வந்து கூல் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சி. அடுத்த கொஸ்டின் ஐஎஸ் 2004 பார்க்கலாம். வாட் வில் பி த ஜாமெட்ரிக் ரேடியஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ஹாலோ ஸ்பியர். இது சேம் தான் லாகரதம் மீன் ஏரியான்னு படித்தோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான் ஸ்பியருக்காக கேட்டிருக்காங்க, ஸ்பியருக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் R1 R. இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாகரதம் மீன் ஏரியா ஸ்பியர்னு சொல்லிட்டு நம்ம 8th வீடியோவில் இதுக்கான டெரிவேஷன் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பியருக்கான ஹீட் ட்ரான்ஸ்ரேட்டையும் ஸ்லாபுக்கான ஹீட் ட்ரான்ஸ்ரேட்டையும் ஈக்குவலைஸ் பண்ணி சொக்கலன் மீன் ஏரியா வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் R1 இன்ட்டு R2. இதே சம்டைம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியான்னு கேட்பாங்க, லாகரதம் மீன் ஏரியான்னு கேட்பாங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1 இன்ட்டு A2. ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஏ ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அதான் நான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஹீட் கண்டக்ஷன் டூ சிலிண்டர் அண்ட் ஸ்பேர் எடுத்துட்டோம்னா கேட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து அதிகமாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா கால்குலேட்டர் அலோட் இருக்கனால லாகரதமிக் டைமில் வந்து கால்குலேட் இருந்தால் உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேட்டர்லேயே பார்த்தா உங்களுக்கு தெரியும், ப்ராப்ளமெட்டிக் கொஸ்டின்லாம் கேட்டில் தான் கேட்டிருக்காங்க. ஐஏஎஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கான்செப்சுவல் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, ஃபார்முலா வந்து டேரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா கால்குலேட்டர் அலோட் கிடையாது, உங்களால் லாகரதமிக் டைமில் வந்து கால்குலேட் இல்லாமல் சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அந்த மாதிரி கொஸ்டின் வந்து அங்கே கேட்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.